ஹாய், வெல்கம் டு சேலம் ஆர்வி பில்டர்ஸ். இப்போ நம்ம சேலம் தாதகாபட்டி ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் இருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு கடக்கால் பில்டிங். கடக்கால் பில்டிங்கில் நம்ம கீழே எப்படி வந்து அந்த கடக்கால் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் மேலேயும் நம்ம கொண்டு வரணும். இங்கே நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், நம்ம வந்து ரூம் ரெண்டு ரூம் போடுறதுக்கு, இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட், ரெண்டு ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி இப்போ லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருங்கிறீங்க, அப்போ எப்படி வந்து ரெண்டு ரூம் வந்து பார்ட்டிஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு வந்து இது வந்து எம்டியாக இருந்த ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரு. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து கடக்கால் போட்டு நமக்கு வந்து பில்டிங் இருந்தது. ஸோ இதில் நம்ம எப்படி வந்து நம்ம ரூம் பார்ட்டிஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்தெல்லாமே இப்போ இந்த காங்க்ரீட்டுக்கு மேலே, இப்போ இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் கடக்கால் பில்டிங்க்கு மேலே இருந்து அந்த காங்க்ரீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து அந்த காங்க்ரீட்டில் தெரியும் பார்த்திங்களா, அந்த ரூஃப் கம்பி, அந்த கம்பியில் வந்து நம்ம ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்கோம். எங்கெல்லாம் நம்ம செவரு கட்டியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஸ்லாபு கொடுத்துருக்கோம். அதாவது கன்சீல்டு பீம் கொடுத்து இந்த கன்சீல்டு இந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிற அந்த கன்சீல்டு பீம் உள்ளே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கன்சீல்டு பீமை கொண்டு போய் நம்ம அந்த லோட் பியரிங்கில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்பொழுது இந்த இப்போ இது வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே வந்து ஒரு கன்சீல்டு பீம் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த டெரஸை வந்து நம்ம வந்து டிக் பண்ணி இதில் வந்து நம்ம கன்சீல்டு பீமை கொடுத்து நம்ம வந்து காங்க்ரீட் போட்டு அதுக்கு மேலே நம்ம செவரை வந்து கொண்டு போயிருக்கோம். அப்போ அந்த எண்டும் இந்த எண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோட் பியரிங்ல வந்து தாங்கி பிடிக்குது. இந்த லோட் பியரிங்ல போய் அட்டாச் ஆகுது. ஸோ அப்போ இந்த வெயிட் எல்லாமே வந்து இதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதே தவிர நம்ம சீலிங் கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இப்போது இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். வந்து ஒரு லோட் பியரிங் மேலே ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போகிறோம் அப்படிங்கிறது, அது இஃப் தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்கீலி வந்து வீட்டு ஓனரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல அந்த லோட் பியரிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து அமைச்சு வச்சுருந்தாங்க. அந்த செங்கல் ஒரு வரி உங்களுக்கு தெரியுதா, இந்த ஒரு வரி செங்கலுங்கிறது அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்தது. ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து அந்த லோட் பியரிங் எங்கே இருக்குது, அந்த கடக்கால் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இல்லை அப்படின்னா நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஆகிடும். 3 அடிக்கு மேலே கட்டி நம்ம என்டையர் பில்டிங்கில் நம்ம சில்மெட் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு விண்டோ ஓப்பனிங் வருது. ஸோ இங்கே மட்டும் கொடுக்காம நம்ம என்டையர் பில்டிங் வந்து நம்ம சிமெண்ட் கான்க்ரீட் கொடுத்துருக்கோம். இங்கே இதுக்கு மேலே தான் இன்னும் செவரி எழுப்பணும். இது வந்து ஒரு 10x10 ரூமு. இந்த ரூமுக்கு இது வந்து ரெஸ்ட் ரூம் 5x5. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16x10 ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இது வந்து ரெஸ்ட் ரூம் 5x5. உங்களுக்கு தெரியுதா, இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த பிரிக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு கீழே அந்த லோட் பியரிங் அப்படியே வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து போகுது. உங்களுக்கு காங்க்ரீட் போட்ட தடம் பாருங்கள். ஸோ ஒரு கன்சீல்டு பீம் உள்ளே டிக் பண்ணி அந்த ரூஃபில் தெரிகிற அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லேயே அந்த வந்து கன்சீல்டு பீமாக நம்ம கொடுத்தாச்சு. தட்ஸ் இட். ஸோ சைட்டை வந்து நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங் வாட் வி ஆர் டூயிங். தேங்க்யூ. வீடியோ பார்த்தீங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு மோட்டிவேஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தே ஆல்சோ கம் டு நோ அபவுட் தட். மறக்காமல் சேலம் ஆர்வி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.